ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் சேபியன்ஸ் யூ. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நாவல் பேஸ் பண்ணி ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நாவல் என்னென்னா, தாயம் 1984 பப்ளிஷ் ஆனது. கமல் தான் எழுதியிருப்பார். இந்த படம் வந்து 2001 வந்து ஆலமந்தான்ற பேரில் ரிலீஸ் ஆச்சு. 2001 அந்த சமயத்தில் இந்த படம் வந்து கொஞ்சம் பிக் பட்ஜெட் படம், ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு போல. என்ன கொடுமை சரவணன், இது இந்த படத்தில் சில சீன்லாம் வந்து அனிமேஷனில் எடுத்திருப்பாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் பிளட் தெரிக்கிற மாதிரி கோரான சீனெல்லாம் வந்து அனிமேஷனில் காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சீனெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி தான் கில்பில்ல வந்து குவிண்டன் டெரட்டினோன்றவர் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அதுக்கு க்ரெடிட்ஸும் கொடுத்துருப்பாரு. கதையை வந்து 80s கே பாலச்சந்தர் வந்து படமாக எடுக்கலான் ட்ரை பண்ணார், ஆனால் சில காரணங்களால் எடுக்க முடியல. இன்னொரு கூடுதல் தகவல் சொல்லணும்னா, இந்த படத்தில் ஜெயம் ரவி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிற நாவல் வந்து லாக்அப். லாக்அப் வந்து எம் சந்திரகுமார் அவர் எழுதினது. அந்த நாவல் வந்து அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி எழுதியிருப்பார். அவர் வந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவராக இருந்தார். அவர் செய்யாத குற்றத்துக்காக அவரை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க, இந்த குற்றத்தை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி. அதுலேருந்து எப்படி தப்பிச்சார் அதை தான் வந்து அவர் அந்த புக்கில் எழுதியிருப்பார். இதை பேஸ் பண்ணி தான் வந்து விசாரணை படம் எடுத்திருப்பாங்க. லாக்அப் புக்கு வந்து பெஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் டாக்குமெண்ட்ரி அந்த அவார்டு வாங்கியிருக்கு. இதே மாதிரி விசாரணை படமும் நிறையா அவார்டெலாம் வாங்கியிருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து இயற்கை. இயற்கை வந்து ஒயிட் நைட்ஸுன்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை வந்து ரீமேக் பண்ணுது. இது வந்து ஃபிடோ டோஸ்டோவ்ஸ்கி, அவர் வந்து ஒரு ரஷ்யன் ரைட்டர், அவர் எழுதின ஷார்ட் ஸ்டோரி தான். இதுலேயும் கிட்டத்தட்ட அதே கதை தான். ஹீரோ இருப்பார், ஹீரோ ரொம்ப லோன்லியாக இருக்காங்க. அவர் வந்து ஒரு ஹீரோயினை பார்க்குறாங்க, ஹீரோயின் கூட க்ளோஸ் ஆகிறாங்க. அப்போ ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகிறப்ப இவங்க ஹீரோயினுக்கு வந்து ஒரு பாஸ்ட் இருக்கும். என்னென்னா வந்து அவங்க முன்னாடி ஒருத்தவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து ஒரு வேலை விஷயமாக வெளியே போகிறப்ப வெயிட் பண்ணு நான் வந்துடுவேன் கொஞ்ச காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போவார். திடீர்னு இவங்க ப்ரப்போஸ் பண்ணுறப்ப இவர் வந்துடுவார். அவங்க அதுக்கப்புறம் கதை தான் வந்து இந்த ஒயிட் நைட்ஸ். இந்த சிறுகதையை தமிழ்லேயும் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க, விண்ணிற இரவுகள்னு சொல்லி. அதையும் டைம் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற நாவல் வந்து ரெட்டி. இந்த ரெட்டி நாவலை பேஸ் பண்ணி தான் வந்து பரதேசி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த நாவலை எழுதின ஒரு பேர் வந்து பால் ஹாரி ஸ்டான்லி. இவர் ஒரு டிஎஸ்டேட்டில் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராக வேலை பார்த்தாரு. அங்கே வேலை பார்த்த தொழிலாளர்கள் அனுபவித்த கஷ்டத்தை வெளியிடும் தொகுப்பாக இந்த நாவலை வெளியிட்டார். பார்க்க போகிற நாவல் இதுவும் ஒரு விடுதலை தான், ராஜேஷ்குமார் எழுதினது. இதை பேஸ் பண்ணி தான் மூடு பணி படம் எடுத்திருப்பாங்க. என்னை பொறுத்தவரை ஆல்ஃப்ரட் ஹிச்காக் எடுத்த சைக்கோ படத்தோட தாக்கல் இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். டைம் கிடச்சா சைக்கோ படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நாவல் பேஸ் பண்ணி ரிலீஸ் ஆன 5 படத்தை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு தெரிஞ்ச படம் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு பார்ட் 2 வேணுனாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்களோட ஃபஸ்ட் இன்ட்ரோ வீடியோவுக்கு ஓவர்வெல்மிங் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இது மாதிரி வர வர வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்டில் எங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட்டுக்கு. ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப் மக்களே.